சனிக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலை எல்லாமே ரொம்ப போர் அடிச்சு, அதனால் வலையை தூக்கிட்டு சும்மாக்கி போயிட்டுருக்கோம். இப்போ வலை போட்டு போனால் எங்கள் நாயும் சேர்ந்து எங்கள் கூடவே வந்துடுச்சு. அந்த நாய் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே பயப்படாமல் தெரியும் பார்த்துக்கவே. நாங்கள் நாய் எல்லாமே ஒன்றாவே சேர்ந்து தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கோம். கூட போகலான்னு பார்த்தோம்னா எங்கள் அம்மா ஃபுல்லாக வலை கிடக்குது. வலை கிடக்குற முக்கியம் இல்லை, வலையிலே மீனும் கிடக்குது. என்னடா நம்மளுக்கு வந்து சோதனை, வலை கூட வந்தால் பல வலை இடக்க எத்தனையே போட்டிருக்காங்க, வேறு இடம் தான் தேடி போனோம் அப்படின்ட்டு கம்மாயில் தேடிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போனாலும் மழை தான் கிடக்குது. சரிடா அப்படின்னு பார்த்தா என் நாயும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது, விரட்டுட்டான்னு. இது ஒரு ஜாலி போல எங்கள் முன்னாடி தண்ணியிலேயே நீந்திக்கிட்டு வரும் அசல்ட்டாக தெரியுது. வளர்ந்து நாங்கள் வலை வரலாம்னு வந்தாங்க, ஆனால் எங்களுக்கு முன்னாடியே கம்மா ஃபுல்லாக வலையா இருக்கு. நாங்கள் எங்கிட்டு போகிறோம் எங்கிட்ட இறங்கினாலும் வெறும் கம்மா ஃபுல்லாக வெறும் வலையாகவே இருக்கு. கம்மா எல்லாத்தையும் நண்டு அதிகம் போல வரேன், ஆள் வர்றது தெரியாமல் நண்டு வாட்டுக்கு மேலே தெரியுது தண்ணிக்குள்ள. ஐயோ யாருங்க, மீன் செத்து அப்படியே கிடந்துருக்கு, நாங்களும் பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு வலை எடுத்துகிட்டு போயிருக்கேன் பார்த்துக்கங்க, அந்தளவுக்கு கம்மாயிலேயே மீன் நிற்கிது. அந்த மீனை காட்டுறா, காட்டுறா, இங்கே காட்டுறா கேமராக்கு. ஓகே ஓகே, ஏதாவது இன்னொரு மீன் இருக்கா, நான் அப்படியே வச்சுருந்தேன் வரேன். வெறும் வலையெல்லாம் வெறும் முள்ளு இல்லாத இருக்குது. அது நேக்கு தெரியும் வலகா இருக்கு. ரெண்டு வட்டம் தெரிஞ்சு, நான் அங்கே ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம் தெரிஞ்சு. இந்த வலையிலிருந்து இந்த கம்மியில் எப்படி ஒரு 200 கிலோ வச்சு காலி பண்ணியிருப்பாரு மீன். 200 கிலோவா? அது எக்கச்சக்கமாக அதே வளர்ந்துருக்கு. இந்த கரைக்கு பக்கத்தில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பல ஓட்டு. அந்த கரை இருக்கு பாருங்க, அந்த கருவை பக்கத்தில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டுலாம் செம்மலாங்க, ஏன்னா எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்திருப்போம். 1.5 கிலோமீட்டருக்கு இந்த வலை இருக்கு. வீடியோ தான் இன்னும் நெருக்கி இது மாதிரி ஒரு 3 வலை இருந்துச்சுன்னா கம்மாயை மறைச்சி போடுவான். ஏன்னா ஒரு வலை போதுவா, ஒரு வலை போதுவா, இந்த புல்லுக்குள்ளேயே வளைச்சு வளைச்சு போட்டுக்கிட்டு வர்றதே இப்படி வந்துருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். மீன் விழுந்துருச்சுங்க, இங்கே வருங்க. முத சிலேத்தி போட்ட உடனே போட்டுட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து விழுந்துருச்சுங்க, வலையில் விழுந்துருச்சுங்க. போயிட்டே இருக்கு. தண்ணி பார்த்தாலே பயமா இருக்கு. இருந்தாலும் சரி, மீன் எடுக்கணுமா அப்படின்னு போடுங்க. ஆனால் உங்களுக்காண்டிதான் உள்ளே இறங்குறேன், ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல. நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்காண்டி எங்கே எங்களுக்காண்டி எங்கடா இறங்குறீங்க, உங்களுக்கு நீங்கள் மீன் திங்கிறக்காண்டியாக இருந்தால் இறங்குறீங்க அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் உண்மை. அதனால தான் மீன் எடுக்க போயிட்டுருக்கேன், காலையில் சாப்பிட்றதுக்காண்டி. தாய்ஸ் கட்டி மாதிரி இருக்கடா. இதுதான் வலை ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் ஒரு மீன் கிடக்குது பாருங்க, அதுக்கு என்ன விராக்கணும் மாதிரி இருக்கு. விராக்கணும் செத்து போய் கிடக்குது. செத்து போச்சு விராக்கணு. பைய பாருங்க எவ்வளோ பெரிய பையன். இந்த பைய வேணும்ல, நிறைய ஒரு வேளை கிலோ கணக்கில் வந்து கிடஞ்சினா எடுத்துகிட்டு போகணும்ல. அதனால தான் தொண்டிக்கோட உங்களை கொண்டு போயிருக்கோம். என்ன மீன்லாம் பார்த்தீங்கன்னா வலையில் ரொம்ப சிக்கி கிடக்குது, எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மீனுக்குலாம் சின்ன சின்ன மீனாக இருக்கும், வலை வந்து அதிகமாக பின்னிக்கிறாங்க, அதெல்லாம் எடுக்க முடியல. மீன்லாம் துள்ளுக்கு வருங்க.
அப்படியே லைன்ல போட்டு வலைய பிக்காம எடுத்துறானே. மீன் கிடக்குது, எடுக்க எடுக்கிறதுக்கு தான் முடியல. தண்ணிக்கெல்லாம் எவ்வளோ மீன் இருக்குன்னு அதிகமாக ஜிலேபி தான் வந்து கிடக்குது. விரால் மீன் கம்மியாக தான் கிடக்குது, ஆனால் ஜிலேபி ஒரு 2 கிலோ 3 கிலோ மீன் கிடக்குது. விரால் மீன் பெரிய மீன் கிடையாது, இதெல்லாம் விரால் கல்லுங்களாக தான், சின்ன சின்ன கண்ணுங்களாக தான் கிடக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து மாட்டி மாட்டி கிடக்கு, பாருங்க செத்து போயிடுது. நைட்டே மாட்டிக்க போனேன், அதனால் சீக்கிரம் செத்து போச்சு. செத்து போனதுனால பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எடுத்துக்கலாம். டபுளா ஜோடியா வந்திருக்காரு, சோடி போட்டு வந்திருக்கா, சோடி யாரும் புருஷனுக்கு தெரியாம படம் பார்க்க வந்திருக்காங்க. அந்த காமெடி சோடி இருக்கா போயிருச்சா, சோடி இருக்கு, சோடி எங்கே போகுது இந்த நண்டு உள்ள போல ஏதா